உலகெங்கிலும் உள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பி.எஸ். ராகவேந்திரன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். அதுபோல உலகில் உள்ள அனைவரும் வேண்டி விரும்புவது நிறைந்த செல்வம் இல்லாவிட்டாலும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இன்று நம் மருத்துவம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பற்கள் தொடர்பான ஆலோசனைகள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை, நீங்கள் மருத்துவரிடம் கேட்க நினைக்கும் கேள்விகளை திரையில் இருக்கும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவரிடம் பேசி ஆலோசனை பெறலாம். முதலில் அவரை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்போம். வணக்கம் மருத்துவர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு, நலமாக இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஓகே. மருத்துவர் கார்த்திகேயன் பல் மருத்துவர் மட்டும் இல்லாமல் தசை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்கீங்க. முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாமா? நிச்சயமாக. நான் வந்துட்டு 2010 பல் மருத்துவம் இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருந்தேன் நான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் வந்துட்டு வேற ஒரு மருத்துவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு அதே போல் படிக்க ஆரம்பித்து முதுகலையும் வந்துட்டு முக தாடை அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் அதில் வந்துட்டு படிச்சிருந்தோம். மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், அதை படிச்சிருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் 2013 என்னுடைய தனியார் பல் மருத்துவமனை டென்டா கிங்ஸ் அப்படிங்கிற பேரில் மடிப்பாக்கத்தில் ஆரம்பித்து அதை வந்துட்டு கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம அதை இயக்கி கொண்டு வரோம். ஓகே. பட் பேசிக்கலி பல் மருத்துவமும் பார்க்குறீங்க, இந்த அறுவை சிகிச்சையும் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க பல் மருத்துவம் சார்ந்ததே பார்க்கலாம். நிச்சயம். நேயர்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. அவங்களும் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவங்க சந்தேகங்களை கேட்பாங்க. அதற்கு முன்னாடி எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த பற்கள் தொடர்பான கேள்விகள் போகும்போது முதல் விஷயம் என்ன வருதுன்னா, பெட் காஃபி குடிக்கிறது பல்லுக்கு நல்லதா, நம்ம வாய்க்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. யாரை கேட்டாலுமே நான் காலையில் இருந்துச்சோடனே பெட் காஃபி குடிப்பேன், அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அது உண்மையிலே சரியா? ஓகே தானே பெட் காஃபிலாம் குடிக்கிறது? ஓகேவா இல்லை? அந்த பெட் காஃபியில் வந்துட்டு பல்லுக்கு பெருசாக பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் காஃபி குடித்த பிறகு போயிட்டு பல் துளக்க போகிறீங்க, அது வந்துட்டு பெருசாக பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய உடலுக்கு அது பெரிய பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு முழுக்க தூங்கி கொண்டே இருக்கிறீங்க. இப்போ நம்ம இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறோம், இல்லை எச்சில் முழுங்கி கொண்டு இருக்கிறோம், இல்லை தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், அப்படின்னாக்கா நம்ம வாயில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிந்து கொண்டே இருக்கும், புதுசாக உருவாகும், அழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இரவு முழுக்க நம்ம வாய் அசைக்காமல் ஒரே இதில் வைத்துக்கொண்டு அப்படியே தூங்கும்பொழுது அந்த பாக்டீரியாக்கள் பல்கி பெருகி பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் அதை முழுவதுமாக வந்துட்டு எச்சில் துப்பாமல் நீங்கள் வந்துட்டு பல்லை துளக்காமல் நீங்கள் பெட் காஃபி எடுத்துக்கும் போது அது முழுக்க முழுக்க பாக்டீரியா லோடை நீங்கள் வைத்து அனுப்புறீங்க. அதன் மூலமாக உங்களோட உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும், பல்லுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் காஃபி குடித்தோன்னே போயிட்டு நீங்கள் பல் துளக்க போகிறீங்க, அது வந்துட்டு சரியாயிடும். இப்போ இளம் வயதிலே நிறைய பேருக்கு பற்கள் விழுவது, பற்கள் தேய்மானம் ஆகுது அப்படிலாம் இருக்குது. அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா பட்டாணியெல்லாம் அசால்ட்டாக கடித்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஏதோ வயசானவங்க பட்டாணியை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிரமப்படுறாங்க, கடிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ இருக்கக்கூடிய உணவு முறை பிரச்சனையா, இல்லை வேறு ஏதானும் காரணம் இருக்கா அந்த பல் தேய்மானம் ஆவதற்கு? இல்லை, பல் தேய்மானங்கிறது வந்துட்டு அந்த காலத்துலையும் இருந்திருக்கு, இந்த காலத்துலையும் இருந்து கொண்டே இருக்குது. எல்லாராலையும் பட்டாணி கடிக்கிறதுங்கிறது அப்பவும் இருந்தது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு மாறிக்கொண்டே வருகிறது, நம்ம பல் தொழுக்கும் முறைகளும் மாறிக்கொண்டே வருது. நமக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கறியை வச்சு பல் தொழுக்கணும், இப்போ பேஸ்ட்டை வச்சு பல் தொழுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இப்போ பேஸ்ட்டில் கறி வருது. ஸோ அதுபோல் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ மீண்டும் பழமைக்கு நம்ம திரும்பி மாறிக்கொண்டு இருக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு வகையில் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த காரணிகள் தான். எதுவுமே வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இது மட்டுமே வந்துட்டு அப்படின்னு இல்லை. நம்மளுடைய உடல் நலமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டுமஸ்தான உடம்பு அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ வந்துட்டு உட்காந்த இடத்துல வேலை செய்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால உடல் நலமே அது போல் இருக்கிறது. குறைந்த வயதிலே வந்துட்டு சர்க்கரை வியாதி வர்றதும் அதிகமாக கொண்டே இருக்கிறது. இந்த சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து பல் வந்துட்டு ரொம்ப எளிதாகவே வந்துட்டு வீக் ஆகிடும். அது மாதிரி தான் வந்துட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ சிலர் வந்து செயற்கை பற்கள்லாம் பொருத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜீரண கோளாறு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஜீரணம் ரொம்ப பொறுமையாக நடக்குது அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. உண்மையிலே செயற்கை பல் பொருத்தினா அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுது? எந்த மாதிரி செயற்கை பல் வைக்கிறோங்கிறது பொறுத்து. நம்ம கழட்டி மாற்றுற மாதிரி பல் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வயதானவங்கள்லாம் பார்த்துருப்போம். நமக்கு முந்தைய தலைமுறைகள்லாம் அதுதான் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுபோல் அந்த கழட்டி மாற்ற மாதிரி செட்டு வச்சுருந்தாக்க நம்மளால் அதிகமாக வந்துட்டு மென்று உணவுகளை உண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது போல் அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவே வந்துட்டு இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னாக்க நிரந்தர பற்கள், அதாவது கழட்டாமல் அப்படியே பல் தாடையிலே வந்துட்டு பொருத்தி இருக்கக்கூடிய பற்கள் தான் பெரும்பாலும் கட்டுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை சரியான முறையில் பல்லோட பல் அரைபடுற மாதிரி கட்ட வேண்டியது ஒரு பல் மருத்துவரோட வேலை. அதை சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது
வந்துட்டு பிரச்சனை இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு பல் மருத்துவராக உங்ககிட்ட வந்த ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு பல் விழுந்துருச்சு, இதை சரி பண்ணணும், இதை நீங்கள் வந்து எந்த ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்திருக்கு? என்னுடைய பெரும்பான்மை இப்போ இதுவே பார்த்திங்கன்னாக்க பல்லை கட்டுறது தான். சர்ஜரி முடிச்சிருந்தாலுமே நம்ம வந்துட்டு பெரும்பான்மையாக இந்த பல் மருத்துவத்தில் சார்ந்ததுங்கிறதுல பார்த்திங்கன்னா செயற்கை பல் கட்டுறது தான் என்னுடைய நிபுணத்துவமாக எடுத்து அதில் இன்னும் மேற்படிப்புகள் படித்து அது நான் பண்ணி கொண்டு வர்றேன். அதில் பார்த்திங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பல் கட்டக்கூடிய மெத்தட், பற்பதியம் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக பண்ணும்போது பார்த்திங்கனாக்க பெரும்பான்மையாக வந்துட்டு பெரிய ப்ராப்ளமும் வர்றதில்லை. இதில் நான் சொல்லும்பொழுதே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்க, எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகளும் 100% நமக்கு வந்துட்டு வெற்றி அடையும், 100% சக்ஸஸ் ரேட் அப்படின்னு நான் சொல்கிறேனாக்க நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். நிச்சயமாக அப்படி இருக்காது. ஒரு 90-95% மக்களுக்கு நிச்சயமாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வெற்றி அடையும். மற்றவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல் ஆட ஆரம்பிக்கும். எப்படி ஒரு நார்மலாக நம்மளுடைய நேச்சுரல் பல் ஆட ஆரம்பிக்குமோ அதே போல் இந்த பல்லும் வந்துட்டு ஆட ஆரம்பிக்கும், செயற்கை பல்லும் ஆட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் நம்மளை இடப்படுவாங்க. ஒரு விஷயம் அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க, அப்போ அது ஒரு பிரச்சனை கொடுக்குதுனாக்கா அதை நம்ம பொறுப்பேற்றுக்கொண்டு ஆம் சரி இது வந்துட்டு உங்களுக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கு அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு நம்ம சரி பண்ணி கொடுக்கும்போது மக்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நவீன டெக்னாலஜியில் ஒரு மருத்துவம் வந்திருக்கு, ஸ்மைல் டிசைனிங் ட்ரீட்மெண்ட் சம்திங் இருக்கு இல்லையா, ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பற்களுக்கு இடையில் கேப் இருக்குது, ஒரு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னாக்கா மக்கள் அதோடையே வாழ பழகி கொண்டாங்க, சிரிக்கும்போது கையை வச்சுட்டே சிரிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது இந்த ஸ்மைல் டிசைனிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது பல ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு உருவாக்கி ஒன்று சேர்த்து அவங்களுக்காக வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களோட பல் அமைப்பு எப்படி இருக்கிறது, அந்த பல்லடைமைப்பில் எவ்வளோ தூரம் கேப் இருக்குது, அது கிறிஸ்கிராஸாக இருக்கா இல்லை நேராக இருக்கா, பல்லெல்லாம் வந்துட்டு வரிசையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்காக கஸ்டமைஸ்டாக நம்ம வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணும். இன்னும் அட்வான்ஸ்டாக அது எப்படி இருக்குனாக்கா இப்போல்லாம் 3D ஸ்கேனிங் எடுத்துருவோம், பல்ல வந்துட்டு அப்படியே ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு போய் வச்சு கம்ப்யூட்டரில் முதல்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை பிளான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்து 2-3 ட்ரீட்மெண்ட் பிளானை பண்ணி பார்த்து இவங்களோட முக அமைப்புக்கு எது சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செட் பண்ணி பார்த்து அவங்களை காமிப்போம். இப்படி இருந்தால் எப்படி இருக்குது, இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு முதல்ல பார்க்க முடியும். பார்த்துட்டு எது சரியாக வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். அதனால் ஒன்று அவங்களுக்கு உண்டான செலவும் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா 2 ட்ரீட்மெண்ட் முதல்ல இதை பண்ணி பார்த்துட்டு இது சரியாக வரலன்னு போயிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு உண்டான செலவும் கம்மியாகும். ரெண்டாவது அவங்களுக்கு உண்டான அந்த பல்லில் ஏற்படக்கூடிய டேமேஜ், நம்ம வந்துட்டு சில இடங்களில் பல்லை தேய்க்க வேண்டியது வரும், சில இடங்களில் வந்துட்டு பல்லை ஆட் பண்ண வேண்டியது வரும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நேராக கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணி பார்த்துட்டு இதுதான் பண்ண போகிறோங்கிறதுக்கு நேரடியாக கொண்டு போய் செஞ்சிடலாம். சிவில் இன்ஜினியர் மாதிரி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட டிசைன் கொடுத்து இந்த டிசைன் வேணுமானு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இது. நம்ம இந்த கம்ப்யூட்டரைஸ்டாக இப்போ எல்லாமே மாற ஆரம்பித்ததில் அது ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும். இப்போ பெரும்பாலும் அதை தான் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இந்த ஸ்மைல் டிசைனிங்லேயே இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா பிரைடல் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு 1 கல்யாணம், 2 கல்யாணம், பல்லு வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது இல்லை பல்லு வந்துட்டு கொஞ்சம் கேப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நேரடியாக ஒரு பல் மருத்துவர் அணுகி பண்ணும்பொழுது அந்த பிரைடல் டிசைனிங் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப பல்லை வந்துட்டு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாமல், இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு பல் வரிசை இல்லாமல் இருக்குது இல்லை பல் வந்துட்டு ஒரு இடைவெளிகளோடு இருக்குன்னாக்க அதை கிளிப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம வந்துட்டு சரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு 1-1.5 வரைக்கும் கூட ஆகும், அது வரைக்கும் கிளிப்பை போட்டுருக்கணும். ஆமாம், அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இல்லை, அதுலேயும் இப்போ நிறைய மெத்தட் வந்துருச்சு, கிளிப்பே போடாமல் சரி பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு 1 எனக்கு வந்துட்டு இதில் ரிசல்ட் தெரியணும், நான் சிரிக்கும் பொழுது சரியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி உண்டான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பிளான் பண்ண முடியும். பல்லை டேமேஜ் பண்ணாமல் பல்லில் வந்துட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் கூட நம்மளால் பண்ண முடியும். ஸ்னாப் ஆன் ஸ்மைல்ஸ் நல்லா இருக்குது, பல்லு வந்துட்டு நல்ல அழகான செய்து கொண்டு நம்ம அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். உதாரணம் சொல்லணுன்னாக்க இப்போது சினிமாக்கள்லாம் வந்துட்டு பல்லு வரிசை இல்லாமல் மாற்றுறதுக்கு இல்லை அழகாக மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க, தங்கப்பல் வச்சுருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் கூட பண்ணுவாங்க இல்லையா. இது எல்லாமே வந்துட்டு மேலே அப்படி ஒட்டிக்கிற மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குமே தவிர உள்ளே எதுவுமே நடந்திருக்காது. ஓகே டாக்டர், ஒரு காலர் நம்ம இணைப்பில் இருக்காரு.
திருப்பூர்லிருந்து மோகன் இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்கள் மோகன், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன மருத்துவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். இப்ப எனக்கு இந்த பல்லு சின்ன வயசு பால் அடிபட்டு பல்லு முன்னாடி பல்லு ஐட்டம் மேல வந்துருச்சு சார். சரிங்க. அது பாத்தீங்கன்னா பல்லு வேற கேப் இருக்குங்க சார். உங்களோட வயது என்னங்க ஐயா? வயது 30ங்க சார். 30. சரிங்க. அப்போ இப்ப இந்த பல்லு அடிபட்டது எப்போ அடிபட்டதுன்னு சொன்னீங்க? அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டது நிச்சயமாக. அப்படின்னாக்கா அந்த பல்லுல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த பல்லோட நரம்பு, அந்த பல்லுக்கு ரத்த சப்ளை கொடுக்கக்கூடிய நரம்பு வந்துட்டு கட்டாக இருக்குங்கய்யா. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பல்லு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் மாறும். முதல்ல வெள்ளையாக இருக்கிற பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாக மாறும், அப்புறம் அப்படியே ப்ரௌனாக மாறும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் கழித்து கூட சிலருக்கு கலர் மாறும். அதுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு, கெட்டுப்போன நரம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து அடைச்சிட்டு அதன் பிறகு வந்துட்டு ஒரு கேப்பு போடுவோம். அந்த கேப்பு போடும்போது உங்களுக்கு பல் திரும்ப உள்ளே போனது மாதிரி ஆகும், வரிசைக்கும் வந்துடும். அதே போல் உங்களுக்கு பல் கலரும் பக்கத்து பல்லோட கலருக்கு வந்துடும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே பல்ல அப்படியே வந்துட்டு உள்ளே கொண்டு போன மாதிரி கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி மோகன். தொடர்ந்து கல்யாண சுந்தரம் கும்பகோணத்தில இருந்து இணைகிறார். சொல்லுங்கள் கல்யாண சுந்தரம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். மாவட்டம் கும்பகோணத்துல பேசுறேன். வணக்கம். என் வயசு வந்து 49 ஆகுது. சரிங்க. பல்லு வந்து வர வர வந்து ரொம்ப மஞ்சளா ஆகுது. சரிங்க. பல்லோட பின்பக்கம் மஞ்சள் காரணி கரை மாதிரி காரம் மாதிரி படியுது. என்ன ப்ரஷ் பேஸ்ட் போட்டாலும் சரியா வர மாட்டேங்குது. சரிங்க. அது எத்தனை நாளைக்கு எத்தனை ஒரு ட்ரெஸ் என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணணும்? நிச்சயமாங்க. நம்ம எந்த மாதிரி ப்ரஷ் என்ன பேஸ்ட் யூஸ் பண்றோங்கிறத விட அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பேஸ்ட் ப்ரெஷ்ஷை வந்துட்டு இந்த பிராண்டு தான் நல்லாயிருக்கும் இதுதான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற மெத்தட் தான் அது எப்படி பண்ணணுங்கிறது. நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே ஹவு டு ப்ரெஷ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு சரியான பல் விளக்கும் முறைகள் நிறைய இதில் வரும். நானே கூட சில காணொலிகள் வெளியிட்டிருக்கேன், முடிஞ்சால் அதையும் பாருங்கள். அதுபோல் நீங்கள் பல் விளக்கிறத வந்துட்டு சரி வர பண்ணாலே அழுக்கு சேர்கிறத இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மஞ்சள் கலரில் காரையாக படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அது நீங்கள் எவ்வளவு ப்ரஷ் பண்ணாலும் நிச்சயமாக போகாது. ஏன் அப்படின்னா அது ஒரு சுண்ணாம்பு காரை மாதிரி அது ஒட்டிக்குச்சுன்னாக்க திரும்ப பல் தேய்க்கிறது மூலமாக அது போகவே போகாது. அதை மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் பல் மருத்துவரை சந்தித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டு க்ளீனிங் பண்ண சொல்லுவோம். அப்படி முடியல அப்படின்னா கூட ஓராண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டு ஒரு தடவை வந்துட்டு நம்ம எப்படி மாதந்தோறும் ஒரு போய் முடி வெட்டுறோமோ அதுபோல் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வருடத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பல் மருத்துவரை சந்தித்து அதை ஒரு முறை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கு பிறகு உங்களால் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து வெங்கடசாமி இணைந்திருக்கிறார். சொல்லுங்கள் வெங்கடசாமி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார் அதாவது ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னே. சரிங்க. இப்போ வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது சார், அது அதனாலங்களா இல்லை வேற ப்ராப்ளங்களா? ஆ இல்லைங்க. எந்த பல்லு, ஃப்ரண்ட் பல்லுங்களா பின்னாடி பல்லுங்களா? மேலே 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 முன் பல்லா இல்லை பின்னாடி பல்லுங்களா? பின்னால் சார். பின்னாடி இருக்கிற பல்லு. சரிங்க. அதனால வாய்ஸ் சேஞ்ச் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நாக்கில் உங்களுக்கு அது ரொம்ப தடுக்குதுனாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா அதை குறைச்சி விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை அதெல்லாம் குறைச்சிட்டாரு. சரிங்க. இதனால வந்து வாய்ஸ் சேஞ்ச் வராது வராது வராதுங்க. அது உங்களுக்கு ஆமாம் தொண்டையில் ஏதாவது கரகரப்பு அந்த மாதிரி வருதுனாக்கா தொண்டை நிபுணர் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அதுவே முன்பல் கட்டுறோம்னாக்க சில வார்த்தைகள் வர்றதுல வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கலாம். பின்பல்லை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வராது. அதுலேயும் உங்களுக்கு குரலே மாறுதுன்னு சொல்கிறீங்க, வாய்ஸே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பல் மூலமாக வராதுங்க. கோல்டு கோல்டு அதிகமானதான் சார். அதுதான் அதுதான் அது நீங்கள் வந்துட்டு சாதாரண சளிக்கு உண்டான மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலே சரியாயிடும். நன்றி. இப்போ ஒரு நேயர் கேட்ட கேள்வியை தான் திருப்பி நானும் கேட்குறேன். நிறைய விளம்பரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த பேஸ்ட்டை நீங்கள் விளக்குனீங்கன்னா இவ்வளோ பளபளன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதற்கு முன்பாக நான் அந்த கேள்வியை தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக திருப்பூரிலிருந்து பரமசிவம் இணைந்திருக்கிறார். சொல்லுங்கள் பரமசிவம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். பல்லு மென்னமுன்னா பல்லு வலிக்குது கூசுதுங்க பல்லுங்க. சரிங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனைங்களா, வேற எதுவும் இருக்குங்களா?
வேற என்னங்க பல்லு மென்னமுனா இந்த கல்லு கீது இருந்ததுன்னா பட்டக்குனா வலிக்குதுங்க. சரிங்க, அந்த பல்லு ஏதோ ஆடுற மாதிரி தோணுதா உங்களுக்கு? அது லேசா ஆடுற மாதிரி இருக்கு. லேசா ஆடுற மாதிரி அதாங்க. இது என்னன்னாக்க அந்த ஈறு நோயின்னு சொல்லுவோம், பல்லோட ஸ்ட்ரென்த்து, அந்த பல்லோடைய அழுத்த தன்மை வந்துட்டு குறைந்து கொண்டே போறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க கடிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அந்த பல்லெல்லாம் லேசா ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆடிச்சுனாலே அது வலி கொடுக்கும். அதை சரி பண்ணுறது நம்ம முதல்ல சொன்னது போல் பல்லை சுத்தம் செய்கிறது தான் அதனுடைய முதல் படி. அது எந்த அளவில் ஆடுது, அது எந்த அளவில் அதனுடைய எலும்பு வந்துட்டு வீக்காக இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு அதற்குண்டான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது, அதை சரி பண்ணிக்க முடியுங்க. கூசுதுங்க பல்லு கூசுது. அதுதான், அதுக்கும் காரணம் என்னென்னா நான் சொன்னது போல் எலும்போட புடிமானம் குறைய குறைய பல்லோட வேர் வந்துட்டு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். பல்லோட வேர் எப்பெல்லாம் வெளியில் தெரியுதோ அப்போல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கூச்சம் வரதான் செய்யும். அதுலயும் குறிப்பாக நீங்க சில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல சூடா காஃபி குடிச்சாலோ அது வந்துட்டு நிச்சயமா குடிச்சாலும் வலிக்குதுங்க. நம்ம குழந்தை குடிச்சாலும் வலிக்குது. ஆமா, அதுக்குதான் நம்ம அது சிகிச்சை பண்ணாதாங்க சரியாகும். இல்ல அப்படின்னாக்க கொஞ்ச நாள் நீங்க அப்படியே விட்டுட்டே போனீங்கனாக்க எல்லா பல்லும் வீக் ஆயிட்டு விழ ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பல்லா கீழே விழ ஆரம்பிச்சிடும். வைத்தியம் பண்ண முடியுங்களா வீட்டுலயே? வீட்டிலேயே பண்ற மாதிரி உண்டான சிகிச்சைகள் அதை சரி பண்ணாதுங்கய்யா. நம்ம உப்பு தண்ணி வச்சு வாய்க்கொப்பளிக்கிறதோ இல்லை வந்துட்டு ஒரு மவுத் வாஷ் வச்சு வாய்க்கொப்பளிக்கிறதோ அந்த நேரத்துக்கு பாக்டீரியாவோட அளவை குறைக்கும். ஆனால் அதில் என்னன்னாக்க ஈருக்கு அடியில் போய் தங்கியிருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம வந்துட்டு மருத்துவ முறையில் சுத்தம் செஞ்சால் தான் அதனால் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். வீட்டிலேயே செய்யக்கூடிய சிகிச்சை முறை உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க. ஓகே, தொடர்ந்து இப்போ நம்ம பேசலாம். ஸோ இத்தனை பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, எல்லோரும் விளம்பரம் பண்ணுறாங்க எங்கள் பேஸ்ட்டை பயன்படுத்தினா பல பலன் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த மஞ்சள் கரை அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய பேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணாலும் வர்றது அப்படிங்கிறத சொல்கிறீங்க, அது ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நம்மளுடைய எச்சிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நிறைய இருக்கும். அதே போல் நம்மளோட உணவு துணுக்குகள் பல்லில் போயிட்டு படிய ஆரம்பிக்கும். இந்த உணவு துணுக்குகளில் போயிட்டு இந்த பாக்டீரியாலாம் நம்ம பல்ல வந்துட்டு பாக்டீரியா எப்பயுமே சாப்பிடாது, இந்த உணவு துணுக்குகளை தான் வந்துட்டு போய் சாப்பிடும். இந்த உணவு துணுக்குகளை போய் சாப்பிடும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது சில காலனின்னு சொல்லுவோம், அப்படியே பாக்டீரியா வந்துட்டு குடும்ப குடும்பமாக வாழ்கிறது போல் அது வந்துட்டு சேர ஆரம்பிச்சோம். உணவில் அதை நம்ம எச்சில் இருக்கக்கூடிய கால்சியமையும் எடுத்துக்கொண்டு அது வந்துட்டு ஒரு வீடு கட்டுறது போல் அது வந்துட்டு முழுக்க முழுக்க காரையாக படிய ஆரம்பிக்கும். இது எவ்வளவு பேஸ்ட்டை யூஸ் பண்ணாலும் போகாது, எந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணாலும் போகாதுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம சரிவர சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா, சரியான மெத்தடை பயன்படுத்தி சுத்தம் செஞ்சோம்னாக்க சாதாரணமாக 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ப்ரெஷ்ஷை வச்சே நம்மளால் இதை சரியாக பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு உண்டான ப்ரெஷ்ஷை தான் வச்சால் தான் அது க்ளீன் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு அர்த்தம் இல்லை. அதே போல் வந்துட்டு மெக்கானிக்கல் ப்ரெஷ் இப்படி வச்சோன்னாக்கா உடனே க்ளீன் ஆகிடுங்கிறதும் கிடையாது. நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, விருதாச்சலத்திலிருந்து காந்திபன், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் திரு காந்திபன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வயசு 63 ஆகுதுங்க. சரிங்க. எனக்கு வந்து 3 பல்லு இடது பக்கமாக கீழ் பக்கமாகவும் மேலே பக்கமாகவும் 3 பல்லு இன்னும் எடுத்தாச்சு. சரிங்க. அதில் வந்து இந்த பக்கம் சாப்பிட முடிச்சு இந்த பக்கம் சாப்பிட முடியல. சரிங்க. பல் வைக்கலாங்களா? நிச்சயமாக வைக்க முடியுங்க. உங்களோட எலும்போட அளவு மட்டும் இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். எலும்போட அளவு இருந்துச்சுன்னா நம்மளால் நிரந்தர பற்களே வைக்க முடியும். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நிரந்தர பற்களே வைக்க முடியும். முன்னாடியெல்லாம் ரொம்ப செலவாகி கொண்டிருந்த அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் இப்போல்லாம் குறைந்த விலைக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி எலும்போட அளவு ரொம்ப குறைவாக இருக்குன்னாக்கா நம்மளால் கழட்டி மாற்ற மாதிரி செட்டோ இல்லை பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய 2 பற்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்து பண்ணக்கூடிய மெத்தடோ கூட இருக்குது. உங்களுக்கு நிரந்தரமாகவே கட்டுறதுக்கு முடியுங்க. 60 வயது ஒரு பெரிய விஷயம் இல்லை, 80 வயது வரைக்கும் கூட நல்ல சிறந்த பற்களோடு நம்மளால் இருக்க முடியும். நிச்சயமாக உங்களால் பண்ண முடியுங்க. நன்றிங்க. விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு முடியும். சரி, நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து சுங்குவா சத்திரத்திலிருந்து முரளி அவர்கள் இணைந்திருக்கிறார். முரளி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லு. சார் சார் இப்போ என்ன 45 வயது ஆகுது சார். சரிங்க. எனக்கு ஃப்ரண்ட்ல வெட்டு பல் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் மாதிரி அப்பப்போ மாவு மாதிரி வந்துட்டே இருக்கு. நொறுங்குது நொறுங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கடவா பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடி குழியா வருது, சீசனலா வருது, அப்புறமா அதுவே கிளியர் ஆகுது. சரிங்க, என்ன பண்ணலாம் சார்? சரிங்க, உங்களுக்கு இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்கலாம். ஒன்று, பற்களில் சொத்தை வர ஆரம்பித்து அந்த சொத்தை மூலமாக பல்லு உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இரவில் தூங்கும்போது பல் கடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை பிரக்ஸிசம் அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு தூங்கும்போதோ இல்லை வந்துட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போதோ நம்ம வந்துட்டு பல்லை நர நர நரன்னு கடிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பல் வந்துட்டு அப்படியே நொறுங்கி நொறுங்கி சிப்பாகி வந்துக்கிட்டே இருக்கும்.
இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு நைட் கார்டுன்னு ஒன்று கொடுப்போம். ஒரு ரப்பர் மாதிரியோ இல்லை பிளாஸ்டிக்கில் செஞ்சோ கொடுப்போம். அதை அப்படியே பல்லில் போட்டுகிட்டே தூங்கிட்டிங்கன்னா கடிக்கும்போது அந்த பல்லில் ரொம்ப எக்ஸசிவான ஃபோர்ஸ் போகாது. அதை தடுத்தோன்னாலே உங்களுக்கு நிச்சயமாக இந்த உடையிறதை வந்துட்டு தடுக்க முடியுங்க. நீங்கள் சீசனலாக அப்பப்போ வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு உண்டான காரணம் அதனால தான் நான் அந்த பிரக்சிசம் பற்றி சொல்கிறேன். அது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஏதாவது யோசனையில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகும் போது அந்த பிரக்சிசம் தானாகவே வரும். அப்போ நைட்டு தூங்கும்போது நம்ம அதிகமாக பல்லு கடிப்போம், அப்போ மட்டும் சிப் ஆகும், அப்புறம் நீங்கள் இலகுவாக மாறின பிறகு அது சரியாயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்தந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் இதெல்லாம் பற்கள் மஞ்சள் இல்லாமல் வெள்ளையாக பளபளன்னு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சொல்லியிருந்தீங்க. வேறு என்ன மாதிரியான பேஸ்ட்டுகளையோ அல்லது பற்பொடிகளையோ பயன்படுத்தினால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் பளபளன்னு பல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுமா? இல்லை, அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம பேஸ்ட்டுங்கிறது எப்படின்னாக்கா ஒரு உயவு பொருள் தான். உயவு பொருள்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கிரீஸ் மாதிரி, அது வெறுமனே வந்துட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய அல்லது லேசாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் சில பொருட்களை அவங்க சேர்க்கறது மூலமாக வந்துட்டு கால்சியமை திருப்பி கொஞ்சம் டெபாசிட் பண்ணுற மாதிரியோ, இல்லை பாக்டீரியாவை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியோ, இல்லை கம்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மருந்துகளை அவங்க கலக்கிறாங்க. அது நடக்குது இல்லைன்னு சொல்ல. இந்த மெடிக்கேட்டட் பேஸ்ட் எல்லாமே இதை செய்யணும், இந்த கூச்சத்தை குறைக்கணும், கம்ஸை அழுத்தப்படணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பல் மருத்துவர் எழுதி கொடுத்து நீங்கள் வாங்குறது தான் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் நேரடியாக போய் மருந்து எடுத்து சாப்பிட்றது மாதிரி இது. அதுபோல தான் இதுவும் விளம்பரங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் ஒன் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிராண்டுமே அதுதான், எல்லா பிராண்டும் அப்படி சொல்லும்போது எதை வாங்குறதுங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. நிச்சயமா என்கிட்ட கேட்கறக்கு எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் தான் சொல்வேன், நான் வந்துட்டு எந்த ஒரு பேஸ்ட்டையோ எந்த ஒரு ப்ரஷ்ஷையோ நான் வந்துட்டு பரிந்துரைக்கிறது இல்லை. மாறாக நீங்கள் எப்படி அதை சுத்தம் செய்தால் உங்களுக்கு அழுக்கு சேராமல் இருக்குங்கிற மெத்தடை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை பயன்படுத்தினா நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சரி உங்களால் அது வந்துட்டு சுத்தம் செய்ய முடியும். அதுதான் என்னுடைய அறிவுரையாக இருக்கும், என்னுடைய பேஷன்ஸ் எல்லாருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், சென்னையிலிருந்து ஜாகிர் ஹுசேன் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஜாகிர் ஹுசேன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா ஒண்ணு இல்ல, இப்ப இந்த நிகழ்ச்சி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றிங்க. ஹலோ. நன்றிங்க நன்றிங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஜாகிர் ஹுசேன், உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? நல்லா இருக்கு சார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என் நன்றி ஜாகிர் ஹுசேன். இப்ப என் பல்லு ஒரு வேறு வலிக்குது சார். சரிங்க சார். சரிங்க, கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஆமா, அந்த பல்லு வந்து வேறு கைடி சார். சரிங்க. அது இப்ப சிமெண்ட் போட்டு மூடி இருக்கோம். சரி, இப்ப நல்லா இருக்கா சார்? அது கைட்டணுமா இல்ல அப்படியே போட்டுடலாமா? இல்ல, அதாவது வேர் சிகிச்சை பண்ணி பல்லுக்கு மேல சிமெண்ட் போட்டுருக்காங்களா? அந்த வேறு வந்து பல்லு எடுத்துலாமா? எப்படி இருந்தா நல்லா இருக்கமா சார்? இல்லை, அது நேரில் நம்ம பார்த்தாதாங்கயா தெரியும் எந்த அளவில் இருக்குங்கிறது. இப்போ வேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பல்ல எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேலே தொப்பி போடுறது, அது கேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று போடுவோம். அது போட்டாலே உங்களால் பல்லில் சாதாரணமாக கடித்து சாப்பிட முடியும். நீங்கள் அந்த பல்ல எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதுவே வந்துட்டு வேரில் சொத்தை இருக்குது, அதை வெறுமனே அடைச்சிருக்காங்க, டெம்பரரி ஃபில்லிங்னு சொல்லுவோம். வலி வருதான்னு பார்க்கறதுக்காக சும்மா டெம்பரரியாக ஃபில்லிங் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா வலி வந்துச்சுன்னா அந்த பல் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட பல் மருத்துவர் சொல்கிற ஆலோசனையை கேளுங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். ஜாகிர் ஹுசேன் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப நிகழ்ச்சி அடைஞ்சு ஆரம்பத்தில் ரொம்ப புரிவித்திருக்காரு. தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜெகநாதன். ஜெகநாதன், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இந்த பல்லு எனக்கு வயசு 63 ஆகுது சார். சரிங்க. வயசு 63 ஆகுது சார். சரிங்க சரிங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அந்த பல்லுக்கு ஈரக்கும் நடுவுல வந்து கருப்பு அடிக்கு சார். கருப்பு அடிக்குது. ஆமா, மேலையும் கீழையும் லேசா வருது. சரிங்க. அது நான் நிறைய பிரஷர் வச்சு எல்லாம் தேய்ச்சி பார்த்தா கேட்க மாட்டேங்குது. சரிங்க. புகையில போடுறது, ஸ்மோக் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பீடி குடிக்கிற உண்டு பழக்கம். அதுதாங்க, அதனுடைய கரை தான் அது. அது அந்த பல்லுல வந்துட்டு அப்படியே கருப்பு கலர்ல அப்படியே படிய ஆரம்பிக்கும். அதை ஒரு முறை சுத்தம் பண்ணாலே போயிடும். ஆனா நீங்க பீடி குடிக்கிறத நிறுத்தணும் ஐயா, அப்பதான் அது திரும்ப வராம இருக்கும். ஓகே. தொடர்ந்து திருவாரூர்ல இருந்து ராசாத்தி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க ராசாத்தி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். என்ன எனக்கு வந்து எப்படின்னா,
நான் எதுவும் சாப்பிட்டாலும் சூடா சாப்பிட்டாலும் ஏற்கனவே வந்து ஃபுல்லா சூடா இருந்தாதான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருந்தது. சூடா சமைச்ச உடனே சாப்பிடணும்னு நினைப்பேன். சரிங்கம்மா. இப்ப எப்படி இருக்குன்னா அந்த அடிப்பல்ல இருக்குல்ல சார், அந்த ஈரெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கு, ஈரெல்லாம் அப்படியே தேஞ்ச மாதிரி அப்படியே வெந்து போன மாதிரி இருக்கு சார். ஒரு ஈரல்ல நமக்கு வந்துட்டு புண்ணு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. விட்டமின் குறைபாடுனால கூட இருக்கலாம், விட்டமின் சி குறையிறது மூலமாக ஈரல்ல வந்துட்டு அந்த மாதிரி புண்ணு இருக்கலாம். எலுமிச்சம் பழம் இல்லை நம்ம நெல்லிக்காய் அது போல் வந்துட்டு புளிப்பு அதிகமாக உள்ள பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது கொஞ்சம் குறைக்கும். இதை தாண்டியும் உங்களுக்கு அது குறையலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பல் மருத்துவரை உடனே போய் பாருங்கள். ஏன்னா சில நோய்களை வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடியே வந்துட்டு பார்க்குறோமோ அதுக்கு குணப்படுத்துறது வந்துட்டு எளிது. புண்ணாகவே இருந்து கொண்டே இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது, ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு மேலே இருக்குனாக்கா தள்ளி போடாதீங்க, ஒரு பல் மருத்துவரை போய் பாருங்கள், அது சரியாக இருக்கும். தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து தாரகா தேவி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் தரகா தேவி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் என்னோட பையனுக்கு வந்து இப்போ 6.5 ஆகுதுங்க சார். சரிங்க. அவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தப்போ ஃபர்ஸ்ட்ல ஃப்ரண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பல்ல கீழே விழுந்துருச்சுங்க சார் உடஞ்சு. சரிங்க. பால் பல்லு விழுந்துச்சுங்களா இல்ல 6.5 வயசுல முளைச்சு வந்த புது பல்லு விழுந்துச்சுங்களா? இல்ல இல்லைங்க சார், 4.5 வயசுல விழுந்துச்சு. சரி சரிங்க. அது திரும்ப வரவே இல்லைங்க சார், அது அப்படியேதான் இருக்கு, அந்த இடம் கேப் அப்படியேதான் இருக்கு. சரிங்க. இப்ப 6.5 வயசு தானே ஆகுது? ஆமாங்க சார். பொறுமையா காத்துருங்க, அது கண்டிப்பா வரும் அந்த பல்லு. உங்களுக்கு ரொம்ப காலமா அந்த 2 வருஷம் இல்லாமலும் வருங்களா? வரும் வரும் வரும், பயப்பட வேண்டாம். அது நமக்கு அந்த பல்லு, அந்த முன் பல்லு வந்துட்டு வளர்ற வயசு பார்த்தீங்கன்னா 6 to 7, சிலருக்கு 8 வயசு வரைக்கும் கூட ஆகலாம். 6 to 7 தான் சரியான வயசு. அதனால உங்களுக்கு 7.5 வரைக்கும் கூட நீங்கள் காத்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள இருந்த பல்லு விழுந்துட்டதுனால உங்களுக்கு ரொம்ப காலமாக பல்லே இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கு, வளராதோ அப்படிங்கிற ஒரு பயம் நிச்சயமாக எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். அது பயப்பட வேண்டாம், தானவே வளர்ந்துடும். அப்படி வளரலைன்னா ஒரு 7.5 வயசு போல் நீங்கள் ஒரு பல் மருத்துவரை போய் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பார்த்துட்டு என்ன சிகிச்சை எடுக்கலாங்கிறத சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் மேடம். தொடர்ந்து சென்னையிலிருந்து கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், நான் உங்க வைஃப் பேசுறேன் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட டாட்டருக்கு வந்து இந்த மவுத்ல வந்து ரைட் சைட் ஜா வந்து சில நேரம் சாப்பிடும் போது திடீர்னு லாக் ஆகுற மாதிரி இருக்கு, அப்புறம் திரும்ப ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அது அது உடனே அட்டென்ட் பண்ணணுங்களா இல்ல அது என்ன வயசு ஆகுது மேடம் டாட்டருக்கு? 15 இயர்ஸ். சரிங்க. அதான் இது வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இது வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த தாடை எலும்பு இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட், நம்ம ஒவ்வொரு எலும்பும் வந்துட்டு ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இந்த தாடை எலும்புலையும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும், டக்குன்னு லாக் ஆகும், அப்புறம் சரியாயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது தானாகவே சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சிலருக்கு நம்ம சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுக்கும் ஒரு மேக்ஸுலோஃபேஷியல் சர்ஜன் சொல்லுவோம், முக தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், அவரை நேரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விடையை கிடைச்சிரும் மேடம். தொடர்ந்து திருச்சியிலிருந்து பிரேமா என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு வந்து 53 வயசு ஆகுது சார். சரிங்க. பல்லு, ரெண்டு பல்லு, ஒரு பழுப்பு கலர்ல ரெண்டு பல்லு இருக்கு சார். மேப்பல்லு முன் பல்லுங்களா? முன் பல்லு. அது கிட்டத்தட்ட முதல் பல்லு வந்து ஒரு 5-6 வருஷமா இருக்கு. நானும் கல் உப்பு எல்லாம் போட்டு பேஸ்டோட தேய்ச்சி பாக்குறேன், போக மாட்டேங்க சார். உங்களுக்கு சின்ன வயசுல அந்த பல்லுல எதுவும் அடிபட்டுச்சா மேடம்? எதுவுமே பண்ணல சார், எதுவுமே செய்யல. சரிங்க. நான் முன்னாடியே சொன்னது போல அந்த பல்லுல ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ இல்ல சொத்தை மாதிரி வந்திருந்தாலோ அந்த நரம்பு, அதாவது ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நரம்பு வந்துட்டு உயிரிழந்து போயிருக்கும். அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லாத போது தான் அந்த பல்லு வந்துட்டு பழுப்பு கலராக மாறுறது, அது போன்ற விஷயங்கள் இருக்கும். நம்ம அதை ரூட் கெனால் பண்ணி கேப் போட்டால் சரியாயிடும் மேடம். சுத்தம் பண்ண முடியாது சார், அது உள்ளே இருக்கிற அழுக்கை எடுத்தாதான் நமக்கு வந்துட்டு சரியாகும் மேடம். அந்த உள்ளே இருக்கிற அழுக்கை எடுக்கணும்னாக்க ரூட் கெனால் மாதிரி பண்ணால் தான் சரியாகும். தொடர்ந்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக மதுரையிலிருந்து குமார் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். 3 வயசு பையன். சரிங்க.
புதுசா வர்ற பல்லு எங்க வரணும்னு தெரியாம ரொம்ப கிறிஸ் கிராஸா முளைக்க ஆரம்பிச்சிடும். பெரியவங்களா வரும்போது ரொம்ப அசிங்கமா பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த பால் பல்லை அதற்குண்டான வயது வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும். அதனால தான் நமக்கு அந்த பால் பல்லுங்கிற ஒன்று இருக்குது. அப்போது இனிஷியலாக இருக்கிற சொத்தை வந்துட்டு நம்ம பல் மருத்துவரை பார்த்து அதை ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஆழமாக இருந்தால் கூட குழந்தைகளுக்கு கூட ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு சின்னதாக பண்ணுறது இருக்குது, பல் பல் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ண முடியும். அதை பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த பல்லில் வலியும் இல்லாமல் சொத்தையும் இல்லாமல் நம்மளால் காப்பாற்ற முடியுங்க. தொடர்ந்து சென்னையிலிருந்து திலீப் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திலீப், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், வைஃபுக்கு வந்து ஆல்ரெடி பல்லெல்லாம் கட்டி வச்சிருக்கோம், எல்லாம் உதிர்ந்து போச்சுன்னு. சரிங்க, எந்த மாதிரி மெத்தட்ல கட்டிருக்கீங்க? கழட்டி மாற்ற மாதிரியா, நிரந்தரமாவா? நிரந்தரமா அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்போ ஒரு அந்த டோப்போ மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சரிங்க சரிங்க, நாலு பல்லு வந்து இப்போ ஷேக் ஆகுது. சரிங்க, அதை என்ன பண்ணலாங்க? ஆ சரிங்க, உங்க அப்படின்னாக்க நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் மெத்தடுங்கிற மாதிரி இருக்கும். இரண்டு பற்கள்ல இருந்து சப்போர்ட் எடுத்து கட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படின்னாக்க இப்ப நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு பேர் செய்ய வைக்கிறது போல. அது இன்னும் அதிகமான பலுவை வந்துட்டு நம்ம அந்த இரண்டு பற்களுக்கு கொடுக்குறோம். அதனால அது கொஞ்சம் சீக்கிரமாகவே மற்ற பற்களை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம இப்போ அந்த பிரிட்ஜ் மெத்தடையும் தாண்டி அடுத்த முறையில் நம்ம பற்பதியம்னு சொல்லக்கூடிய டென்டல் இம்ப்ளான்ஸ் மெத்தடில் பல்லு கட்டுற இதெல்லாம் இப்பொழுதுக்கு வந்துருச்சு. நீங்கள் அது மாதிரி முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா ஆடுறது வந்துட்டு ஒரு பல்லு ஒரு பல்லோட வேலையை செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இரண்டு பல்லு மேலே வந்துட்டு ஒரு நாலு பல்லு அஞ்சு பல்லோட வேலையை பலுவை ஏற்றும் போது அது சீக்கிரமாகவே ஆடுறதுக்கோ இல்லை அந்த பல்லு உடையிறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தாங்க இருக்குது. நீங்கள் இம்ப்ளான்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், அது இன்னும் பெட்டராக இருக்கும். தொடர்ந்து கோவையிலிருந்து கவியரசன் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவியரசன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ரெண்டு பல்லுமே கீழ் பல்லு வந்து இதா இருக்கு சார். சரிங்க, என்ன ஆயிருக்கு? சரிங்க, வலியாயிட்டே இருக்கு சார் சொத்த பல்லு. சரிங்க, ரொம்ப உடஞ்சிருக்குங்களா இல்ல ஹோல் மட்டும் இருக்குங்களா? சரிங்க, அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு அதை நம்ம வேறு சிகிச்சை பண்ணி காப்பாத்திட முடியும். நீங்க பக்கத்துல இருக்க பல் மருத்துவரை பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த வலியும் குறைஞ்சிரும் உங்களுக்கு. திரும்ப சாப்பிடவும் முடியும், பல்லு எடுக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. உங்களோட சொந்த பல்லையே நீங்க காப்பாத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அது உங்களுக்கு செலவும் கம்மியானதா இருக்கும் ஐயா. நிச்சயமா. தொடர்ந்து சென்னையில இருந்து சுந்தரமூர்த்தி என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. டாக்டர் வணக்கம், அம்மாவுக்கு வயது இப்ப வந்து 60 ஆகுது சார். சரிங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வெயிட்டே மொத்தமா பாத்தீங்கன்னா 38 kg தான் இருப்பாங்க, ரொம்ப லீனா இருப்பாங்க. சரிங்க சரிங்க. அவங்களுக்கு பல் முழுக்க கொட்டிடுச்சுங்க சார், அந்த கடவாய் பல்லு அந்த இந்த பக்கம் ஃபுல்லா கொட்டிடுச்சு. சரிங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க பிரஷ் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல அவங்களுக்கு, கிராமத்திலே வளர்ந்ததுனால. இப்ப என்னன்னா அந்த சுகர் ஓவரா இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நாள் வாமா டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கிளீன் பண்ணி வேற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவோம், பல்லாச்சு புதுசா கட்டிக்கலாம் சொன்னா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சரிங்க. சுகர் எவ்வளவு இருக்கு இப்போ? சுகர் அரௌண்ட் ஒரு 250 சம்திங் அது இருக்கு சார் அவங்களுக்கு. சரிங்க சரிங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு அந்த பல்லு அதாவது உதிர்ந்து போன பல்லோட வேரெல்லாம் உள்ள இருக்கும். அந்த வேரெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா சீழ் வைக்க ஆரம்பிச்சு அது உடல் நலத்துக்கே பாதிப்பா அது மாற ஆரம்பிக்கும். அதனால நீங்க அந்த உதிர்ந்து போனதோட வேரை மட்டுமாவது முதல்ல எடுத்துருங்க, குறிப்பா சுகர் இருக்கும்போது. ஏன்னா சுகர் அதிகமா இருக்கும்பொழுது வந்துட்டு சீக்கிரமாவே சீழ் வைக்க ஆரம்பிக்கும் அந்த பல்லு எல்லாமே. அதனால அதை முடிஞ்சளவு அந்த பல்லெல்லாம் எடுத்துருங்க. சுகர் லெவல் கம்மியானாதான் நம்மளால நிரந்தரமா பல்லு கட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம கழட்டி மாற்ற மாதிரி பல்லு செட்டு செஞ்சு கொடுக்கலாம். நீங்க அதை பக்கத்துல இருக்க பல் மருத்துவரை பண்ணீங்கன்னா பண்ணிடலாங்கய்யா. இப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப வலி இல்லாம பண்ணக்கூடிய மெத்தட் நிறைய வந்திருக்கு. முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ இன்ஜெக்ஷனே கூட வந்துட்டு வலி இல்லாமல் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்திருக்கு. கம்ப்யூட்டரைஸ்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப பயந்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ நீங்க அதை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. நன்றி நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து சைதாப்பேட்டையில இருந்து ஜோதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோதி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா, அவ வந்து 3 இயர்ஸ் ஓல்ட். அவளுக்கு ரொம்ப ஆடர் ஸ்மெல் வருது, லைக் என்னதான் பிரஷ் பண்ணாலும் டயட் ஒழுங்கா இருந்தாலுமே பட் ஸ்டில் அந்த ஸ்மெல் வருது. சரிங்க.
அதாவது நம்ம பேட் பிரத்துன்னு சொல்லக்கூடியதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக பல்லில் ஏதாவது ஒரு சொத்தை இருக்குனாக்கா, அந்த சொத்தையில் போயிட்டு சாப்பாடு தங்கி இருந்துச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்குனாக்கா, அடுத்த நாள் வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ஒரு விதமான துர்நாற்றத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இல்லை சொத்தைகள் எதுவுமே இல்லைன்னா கூட ஈறு ப்ராப்ளம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் ஈறு ப்ராப்ளம் இருக்காது. குழந்தைங்களுக்கு பெரும்பாலாக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோட் மாதிரி வரும். நம்ம ப்ரஷ் பண்ணுறது பல்ல மட்டும் சுத்தம் செய்வோம், நாக்கை விட்டுருவோம். ஆனால் நாக்கு தான் வந்துட்டு பெரும்பாலும் வாய் துர்நாற்றத்துக்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் நாக்கையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் ப்ரஷ் சாதாரணமாக ப்ரஷ்ஷை வச்சே நாக்கு நீட்டை சொல்லிவிட்டு நாக்கையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணி விடுங்க, அந்த துர்நாற்றம் போயிடும் மேடம். ஓகே, நிச்சயம். இந்த பல் துளக்குவது தொடர்பாக பல சந்தேகங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக திருவாரூரில் இருந்து லதா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் லதா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். எங்கள் பையன், வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். உங்க பையனுக்கு 12 வயசு ஆகுதுங்க சார், வாய் ஒரே துர்நாற்றமா இருக்குது. சரிங்க, என்னத்தை வளர்க்கனாலுமே அப்படிதான் இருக்கு அவனுக்கு. சரிங்க, டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு வயித்துல புண்ணு இருந்தாலும் இது மாரி வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு பாக்கலீங்க சார். சரிங்க, அதாங்க இப்ப 12 வயது பையனுக்கு வயிற்றுல புண்ணு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல் நாக்கை சுத்தம் செய்யாததும், நான் இப்போ முன்னாடியே சொன்னது போல் நாக்கை சுத்தம் செய்யாததும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நம்ம பல்லே சுத்தமாக இருந்தால் கூட சிலருக்கு நாக்கு வந்துட்டு வெள்ளை கலரில் ஒரு கோட் மாதிரி இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா வாயிலேருந்து துர்நாற்றம் வரும். நீங்கள் அதை சரி செஞ்சுக்கலாம். பல் வரிசையில் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்கிராஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இது போல் வந்துட்டு எளிதில் வந்துட்டு அதில் அழுக்கு சேர்றதும் அதுலேருந்து துர்நாற்றம் வர்றதும் இருக்கும். நீங்கள் அதை இந்த 12 வயசு சரியான வயசு, ஒரு கிளிப்பு போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு அதை பண்ணிக்கலாம் மேடம். இப்போது நிறைய நேயர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, குழந்தைகளுக்கு பல் விழுது இல்லை பல் வளர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நாம முன்வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, பல்ல பிடுங்கிடலாமான்ட்டு நாமளே யோசித்து ஒன்று பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிச்சயமாக குழந்தைகளுக்கு நம்ம 6 மாத குழந்தை ஆரம்பத்திலிருந்தே பல்ல துளக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு புதிய ஒரு இதாக இருக்கும் பலருக்கும். ஏன்னா எல்லா பல்லும் முளைச்சி வர்றது 3 வயசுக்கு தான், 3 வயசுக்கு பிறகு தான் பல் தொலைக்கணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கும். 6 மாதத்துலேயே முதல் பல் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்பையிலேருந்தே நம்ம வந்துட்டு பல் தொலைக்க ஆரம்பிக்கணும். அப்போ பேஸ்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக கையில் ஒரு வெள்ளை துணியை சுற்றிட்டு அந்த பல்லை வந்துட்டு தொடச்சி விட்டாலே போதும், ஈறுகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டாலே போதுமானது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பல் தொலைக்கிறது அப்பையிலேருந்தே ஆரம்பித்து நம்ம சுத்தமாக கொண்டு வந்துட்டே இருக்கணும். 1 ஆண்டு 2 ஆண்டு வயதில் வந்த பிறகுலேருந்து நாக்கையும் சேர்த்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும். இது வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த பல் வந்துட்டு சொத்த வர ஆரம்பிக்குது அப்படின்னாக்க அது சரியாயிடும், இது பால் பல் தானே விழுந்தால் முளைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விடக்கூடாது. நான் சொன்னது போல் பால் பல் விழுந்தா சரியான வயசில் விழுந்தால் தான் வரக்கூடிய பர்மனன்ட் பல் அந்த இடத்துல கரெக்டாக முளைக்க முடியும். அது போயிடுச்சுனாக்கா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஒன்று, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்லை வந்துட்டு எடுத்து விடலாம், இல்லை விழுந்த பல் வந்துட்டு முளைக்கிறதுக்காக நெல்லை வச்சு கீறி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. செப்டிக்காக இன்ஃபெக்ஷன் தான் ஆகுமே தவிர புது பல், அதனால் இவங்க கீறி விட்டதுனால உடனே முளைச்சி வந்துட போகிறதில்ல, அப்படி வராது. அது வர வேண்டிய டயத்தில் தானாக வரும். பொறுமை தான் முக்கியம் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு. தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து மனோகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மனோகர், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மனோகர், உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசலாம். ஓகே சார், ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார், ஓகே சார். மேலே வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க பேசுறத கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார். அந்த மேலே சார், அந்த நீங்க டிவியை மியூட்ல போட்டுட்டு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் ஐயா. மனோகர், நான் பேசுறது கேக்குதுங்களா? உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? நீங்க பேசுறது கேக்கும். கம்மி பண்ணி சார், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். இப்ப சார் ஒண்ணு இல்ல, மேல ஒரு 1, 2, 3 இங்க 2, மொத்தம் 5 பல்லு சார் மேலே கடவா பல்லு உள்பட எல்லாம் சுத்தப்பட்டு புடுங்கிட்டேன். சரிங்க. அதே மாதிரி அடியில ஒரு 2 பல்லும் புடுங்கிட்டேன் சார். சரிங்க. இப்ப வந்து புதுசா பல்லு கட்டினேன் சார், அதுல வந்து ரொம்ப செலவு இல்லாம வட்டேன் சார், நான் ஒரு ஏழைங்க. சரிங்க சார். சரிங்க. செலவு இல்லாமல் கட்டுறதுனாக்கா நமக்கு வந்துட்டு கழட்டி மாற்ற மாதிரி பல்லு செட்டு வந்துட்டு ரொம்ப குறைவான விலையில் நமக்கு கிடைக்கும், அது மாதிரி பண்ண முடியுங்கய்யா. அது அதுலேயும் வந்துட்டு நல்ல குவாலிட்டி உள்ளதும் இருக்குது. கழட்டி மாற்றதுலேயே வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் டென்ச்சர்னு சொல்லுவோம், பிபிஎஸ் டென்ச்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளது இருக்குது. அதுலேயே கொஞ்சம் உங்களால் செலவு பண்ண முடியும்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், கழட்டி மாற்ற செட்லேயே. இல்லை அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சாதாரணமாக கழட்டி மாற்ற செட்டுனாக்கா ரொம்ப குறைவான விலையிலே கிடைக்குங்கய்யா. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பல் மருத்துவரை பாருங்கள்,
அப்படி இல்ல நீங்க ஏதாவது நகரத்துல இருக்கீங்க இல்ல கரெக்டாமே இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல சார். கரெக்டாம இருக்கிறதுனாக்க கொஞ்சம் நிச்சயமா செலவு அதிகமா ஆகும். ஏன்னா அந்த அதுக்குண்டான மெட்டீரியல் அதுக்குண்டான இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் செலவு பிடிக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு 5,000, 10,000, 15,000 அந்த மாதிரி கூட ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு கழட்டி மாட்டாம இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணுங்க. சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழட்டி மாற்ற செட்டையே கொண்டு போயிட்டு அப்படியே ஒட்டி விட்டுருவாங்க. ஒரு கம்மு போட்டோ இல்லை கம்பி போட்டோ ஒட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. அது ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லா பள்ளியும் சேர்த்து பிடிங்கிட்டு வந்துடும். அதனால் அது பண்ணாதீங்க. தொடர்ந்து சென்னையிலிருந்து அருண்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். அருண்ராஜ் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க. அருண்ராஜ் உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணுறீங்களா? தொடர்ந்து பேசுங்க அருண்ராஜ். தொடர்ந்து பேசுங்க. உங்களோட டிவியை மட்டும் மியூட்ல போட்டு பேசுங்க. சரி, அவர் இணைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த குழந்தைகளுக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த மது குடிப்பவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள், புயலை அதெல்லாம் போடுறவங்களுக்கு எல்லாமே பல்லு கரையாகிறது வழக்கமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளிவரத்துக்கு இன்கேஸ் வந்து நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதே நிறுத்திட்டேன், நான் புயல போடுறதில்ல, இனிமேல் நான் போட மாட்டேன், ஆனால் எனக்கு பல் என்னோடய பழைய பல் திரும்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன? அதுதான் அது இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வெளிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு காரை தான் அது. அதனால் இது சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான். புகையிலே மூலமாக வரக்கூடியதோ இல்லை மது மூலமாக பெருசாக வந்துட்டு உங்களுக்கு கரையாக வராது, பல் அரிச்சிடும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். புகையில மூலமாக வர்றது எல்லாமே மேலோட்டமாக இருக்கக்கூடிய கரையாக இருக்கும். அதை ஒரு முறை சுத்தம் செஞ்சாலே போயிடும். அதன் பிறகு திரும்ப படியாமல் இருக்கணும்னா, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சுத்தம் பண்ணேங்க உடனே எனக்கு திரும்ப கரை வந்துருச்சு, டென்டிஸ்ட் எனக்கு சரியாகவே சுத்தம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நான் வீடை பெருக்குனா அடுத்த நாளே எனக்கு குப்பை வந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி. அது குப்பை நீங்கள் போடாமல் அந்த இடத்துல வராது. நீங்கள் திரும்ப புகை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கிறது உடனே கரை படிகிறதுங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு எதுக்கு நேரடியாக தெரியும். இவ்வளோ காலமாக படிஞ்சிட்டு வந்தது இப்போ ஒரே மாதத்தில் எனக்கு திரும்ப படிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது காரணம், சுத்தமாக இருந்தது திரும்ப அழுக்காகிறது உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க நேரடியாக தெரியுங்கிறதுனால இருக்கும். நீங்கள் புகைப்பிடிப்பதை முழுவதுமாக நிறுத்தினாதான் அது நிற்கும். தொடர்ந்து திருப்பூரிலிருந்து முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். முத்துக்குமார் பேசுகிறேன் சார். வணக்கம் ஐயா சொல்லுங்க. சார், எனக்கு வந்து பல் வந்து கரையாக இருக்குங்க சார். சரிங்க. நான் வந்து எந்த பாக்கு போயலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சரிங்க சரிங்க. பல்லு வந்து கரையா இருக்கு, கரை போக மாட்டேங்குதுங்க, அதுபோல வாய் ஸ்மெல் அடிக்குதுங்க. சரிங்க, ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான். பல்லுல இருக்கக்கூடிய கரை தான் வந்துட்டு வாயோட ஸ்மெல்லுக்குமே காரணம். அதை ரொம்ப சாதாரணமா எளிமையான முறையில சுத்தம் செய்ய முடியும். நிறைய பேருக்கு இருக்கிறது வந்துட்டு பல்ல சுத்தம் செஞ்சா எனாமல் போயிடும், பல் தேஞ்சு போயிடுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கய்யா. நீங்க பல்ல சுத்தம் செஞ்சா எனாமல் நிச்சயமா போகாது, பல்லு ஹெல்த்தியா தான் மாறும். நீங்க கண்டிப்பா போய் சுத்தம் செஞ்சுக்கோங்க, சரியாயிடும். தொடர்ந்து திருப்பூரில் இருந்து கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எனக்கு ரெண்டு டாக்டர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக், நீங்க இணைப்புல இருக்கீங்க. எனக்கு வந்து முதல் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பேசின எனாமல் சம்பந்தப்பட்டதுதான். காலையில எந்திரிச்சுன்னு பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி குடிச்சிருக்க வாய் ஃபுல்லாவே அந்த திக்னஸ் அந்த கெமிக்கல்ஸ் அந்த இருக்கும், அதனால உடனே குடிச்சிட்டு பட் உடனே நான் இது வாய்க்கு குளிச்சிருவேன். சோ அப்படி குப்பிடிக்கிறப்ப அது எனாமல் போயிடும், நீங்க அப்படி பண்ணக்கூடாது, டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. அது நல்லதா இல்ல பண்ணலாமா? இங்கயா சரிங்க, முதல்ல உங்களோட விஷயம் வந்துட்டு நம்ம முதல்ல பேசணும். அதாவது தூங்கி எந்திரிச்சோன்னா காஃபி குடிக்கிறது மூலமா பல்லுக்கு பெருசா பிரச்சனை இல்லை, ஆனா உடல் நலத்துக்கு பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு பாக்டீரியாவும் நேரடியாக உள்ள போகுங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச், அந்த பிசிக்கலா பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சூடா குடிச்சிட்டு உடனே சில்லுன்னு வாயில கொப்பளிக்கும் போது அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கும்போது எனாமல்ல சின்ன சின்ன கிராக் வர ஆரம்பிக்கும். அது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் கிராக்ஸா வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு, பல் கூச்சம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இரண்டாவது இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இந்த வாய் வந்து இப்ப அந்த ஈறுகள் எல்லாம் சுருங்கிட்டு அந்த பல்லோட இது வந்து கேப் வந்து அதிகமாயிட்டே வருது. சோ அதனால பேட் பிரீத் அதிகமா வருது. ஈறுகள் எனக்கு வந்து வாயில அந்த நாக்கு நான் கிளீன் பண்ணிட்டேன். சரிங்க. சோ மத்த மவுத் பிரஷர் வச்சு பாத்துட்டேன், அந்த ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. உங்களோட வயது என்ன? என்னோட வயசு 34ங்கய்யா. 34 தான். 34 வயதுக்கு அந்த ஈறுகள் இறங்கவே கூடாது. பல்லு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
34 வயதில் ஈர் இறங்க ஆரம்பிக்குதுனாக்க ஈர் நோயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பெரியோடான்டைட்டிஸ்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பல் சுத்தம் செய்கிறதே வந்துட்டு டீப் கிளீனிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா லேசர் மூலமாக க்ளீன் பண்ணுறது கூட இருக்குது. அதன் மூலமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஈர் நோய் திரும்ப வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அதே போல் க்ளீன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு பல்லை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது சரியாக இருக்கும். தொடர்ந்து சென்னையிலிருந்து வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வெங்கடேஷ், உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யலாம். வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ. ஆ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா அந்த பல்லுகளுக்கு மேல இருக்க அந்த நாக்குக்கு மேல அந்த ஈர் இருக்குது இல்லைங்களா? ஆமா, அண்ணம் மேல அண்ணம். அதுல வந்து ஏதோ சரியா கேட்கலங்க ஐயா, அவருடைய இணைப்பில் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயம். மது குடிப்போர், இந்த புகையிலை போடுறவங்க, அது தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம். இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் துளக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் ரீல்ஸில் கூட போடுறாங்கண்ணா, ஒரு நாளைக்கு 5 பல் விளக்குவேன், நான் 10 டங் கிளீனர் போடுவேன் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் சரியா? அப்படி பண்ணுறது ஓகேவா? இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம். அது வந்துட்டு உங்களுடைய பல்லை வந்துட்டு தேய்க்கும். நம்ம எவ்வளோ நேரம் பல் விளக்குறோம், எத்தனை முறை பல் விளக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சிலர் என்ன பண்ணுவாங்க, பல் வச்சுட்டு அரை மணி நேரமாக நான் பல் விளக்கிட்டே இருக்கிறேன்னு இது பண்ணிட்டே இருப்பாங்க. சிலர் ரொம்ப அழுத்தி தேய் தேய்னு தேய்ப்பாங்க, அப்போ தான் எனக்கு சுத்தமாகணும். இது எல்லாமே தவறான ஒரு விஷயந்தான். நம்ம 2-3 நிமிடம் பல் துளக்கினால் போதுமானது. அதுவும் வந்துட்டு நம்ம சரியான மெத்தடில், நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அதே ஒரே விஷயந்தான். பல் துளக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம பெரும்பான்மையாக இந்திய அளவிலேயே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப குறைவு தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணோம்னாக்க பல் டாக்டருக்கு உண்டான ஒரு வேலையே இல்லாமல் போயிடும். நான் அது எல்லாருக்குமே அதை வந்துட்டு ஓப்பனாக சொல்லி கொடுக்குறது அதுதான். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், திருப்பி என்கிட்ட வரணுங்கிற அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான். நீங்கள் அதை தான் பண்ண சொல்லுவோமே தவிர, எத்தனை முறை பல் விளக்கணும்னா 2 தான். காலையில் 1, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா சாப்பாடுகளையும் முடிச்சுட்டு, பால் குடிக்கிறீங்களா எதாக இருந்தாலும் முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்துட்டு பல் துளக்கிட்டு படுத்துடணும். அதுக்கு பிறகு வந்துட்டு தண்ணீர் மட்டும்தான் குடிக்கலாமே தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. உணவு துணுக்குகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நைட்டு நம்ம போய் படுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். தொடர்ந்து சென்னையிலிருந்து லக்ஷ்மி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மி, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார் குட் மார்னிங். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் என்னோட டாட்டர் வந்து இப்போ உங்களுக்கு 7 கம்ப்ளீட் ஆக போறது. சரிங்க. பட் அவங்களுக்கு இன்னும் பல்லு, அந்த ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு விழல, ஆனா வந்து இன்னொரு பல் வளர்ந்துட்டு வருது. உள்ளுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, உள்ளுக்குள்ள முளைக்க ஆரம்பிக்குது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? கீழ் பல்லுங்களா மேல் பல்லுங்களா மேடம்? கீழ் பல்லு சார். கீழ் பல்லு. இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அது பெருசா பயப்பட தேவையில்ல. அந்த ஏற்கனவே இருக்கிற பல்லு ஆட ஆரம்பிச்சிருச்சுங்களா இல்ல ஆடவே ஆரம்பிக்கலையா முழுசா? ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பயப்பட தேவையில்லை மேடம், அதுவாகவே விழுந்துடும், நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. இது விழுந்த பிறகு அந்த கீழ்பல்லு அந்த இடத்துக்கு வந்துடும், அதுக்கும் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. தாடையோட அளவு மட்டும் சரியா இருந்துட்டா போதும், நம்ம வந்துட்டு இப்போ பெருசா அதுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை மேடம். அதுவாகவே விழுந்து அதுவாகவே முளைச்சிடும். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பல் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகளுக்கு நேயர்களுக்காக நீங்கள் நிறைய பதில் அளிச்சிருக்கீங்க. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கும் நேயர்களுக்கும் பதிலமை அளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்து நீங்கள் நியூஸ் ஜெய் தொலைக்காட்சியுடன். மருத்துவம் கேள்விகள் 1000 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.